அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஏப்ரல் 8 தேதி சோமவார அமாவாசை. சமையலில் இந்த ஒரு காயை சேர்த்தால் 1000 காய்கறிகளை சமைத்த பலன்கள் கிடைக்கும். மேலும் காரிய தடைகள் நீங்கி நீங்கள் எடுத்த காரியம் 1000 மடங்கு வெற்றியை பெறும். திங்கட்கிழமையில் அமாவாசை வருவது மிகவுமே விசேஷம். சோமவார அமாவாசையினாலே அது காரிய தடைகளை நீக்கக்கூடியது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசையை போன்று இந்த சோமவார அமாவாசையும் அதீத ஆற்றல் உடையது. மேலும் நாளைய தினம் சூரிய கிரகணம் ஏற்பட போவதனால திதிகள் தர்ப்பணங்கள்லாம் கொடுக்கலாமான்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்தீங்க. இதை தாண்டி இந்த சோமவார அமாவாசையில் நீங்கள் நினைத்த ஒரு மிக முக்கியமான காரியம் வெற்றி பெற எளிமையான ஒரு ரகசிய வழிபாட்டு முறையையும் பார்க்க போறோம். சோ நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோல இருக்குங்க. சோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாளைய தினம் சமைக்க வேண்டிய ஒரு முக்கியமான காய்கறியை பற்றி பார்க்க போறோம். அதே நேரம் சமைக்க கூடாத காய்கறியையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நாளைய தினத்திற்கான அமாவாசை திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 8 தேதி திங்கட்கிழமை அதிகாலை 2:55 நிமிடங்களுக்கு அமாவாசை திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினமே நள்ளிரவு 12:36 நிமிடங்களுடன் அமாவாசை திதி நிறைவு பெறுதுங்க. சோ நாளைய நாள் முழுவதுமே நிறைவாக அமாவாசை திதி இருக்குங்க. அமாவாசை அன்னைக்கு தங்கம் வாங்கலாமா, நல்ல காரியங்களை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க. அதற்கான பதில், அமாவாசையில் தங்கம் வாங்குவது அவ்வளவு சிறப்பு கிடையாதுங்க. ஐப்பசி மாத அமாவாசையில் தங்கம் வாங்கலாம். அன்றைய தினம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருக்கு உகந்த நாள். மற்றபடி அமாவாசையில் தங்கம் வாங்குவது அவ்வளவு சிறப்பு கிடையாதுங்க. அதே போல நல்ல காரியங்களை துவங்குவதற்கும் அமாவாசை உகந்த நாள் கிடையாதுங்க. பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு திருமண முகூர்த்தங்கள் வராது, வீடு கிரக பிரவேசம், சீமந்தம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த மாட்டாங்க. அமாவாசைனாலே அது பித்ருக்களுக்கு உரிய நாள். முன்னோர்களுக்கான வழிபாடு, திதி தர்ப்பணங்கள் கொடுப்பதற்கு தாங்க அமாவாசை உகந்த நாள். இதை தாண்டி பணவசியத்திற்கான தாந்திரிகத்தை நம்ம செய்யலாம். மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களை நாம் செய்யலாம். கண் திருஷ்டி போன்ற எதிர்மறையான ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய எந்த தாந்திரிகத்தை வேணாலும் அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யலாம். அது முழுமையான பலனை விரைவாக கொடுக்கும். வராகி அம்மன், ஆஞ்சநேயர், பைரவர் போன்ற சில குறிப்பிட்ட தெய்வங்களை அமாவாசை திதியில் வழிபடுவது உன்னதமான பலனை கொடுக்கும். சோ இது போல சாஸ்திரங்கள்ல அமாவாசை அன்னைக்கு சில விஷயங்களைத்தான் நம்ம செய்யணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக நாளைய தினம் சூரிய கிரகணம் ஏற்பட போகுதுங்க. கிரகண நேரத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 8 தேதி இரவு 10:08 நிமிடங்கள் முதல் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2:22 நிமிடங்கள் வரை சூரிய கிரகணம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளுக்கு பிறகு நீண்ட நேரம் நீடிக்கக்கூடிய சூரிய கிரகணம் இதுதாங்க. ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவில் தென்பட போவது கிடையாதுங்க. சோ நாளைய தினம் திதி தர்ப்பணங்கள் கொடுக்கிறவங்க தாராளமாக நீங்க கொடுக்கலாம். வீட்டில் அமாவாசை பூஜை செய்யறவங்க, முன்னோர்கள் வழிபாடு செய்யறவங்க தாராளமாக செய்யலாம். அமாவாசையை முன்னிட்டு செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளையும் நாளைய தினம் செய்யலாம். அடுத்ததாக கோவில்களில் அல்லது வீட்டிலேயே நீங்க முன்னோர்களுக்கு திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்கறீங்கன்னா அதற்கான நேரம் என்னன்னு பார்த்தோம்னா காலை 6 முதல் நண்பகல் 12 வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள திதி தர்ப்பணங்கள் நம்ம கொடுக்கணும். திதிகள் தர்ப்பணங்கள் கொடுப்பதற்கு ராகு காலம், யமகண்டம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. குளிகை நேரத்தை மட்டும் நம்ம தவிர்க்கணும். நாளைய தினம் மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 வரை குளிகை நேரம். சோ மதியத்திற்கு பிறகு வருவதனால இந்த நேரத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனா காலை நேரத்திலேயே தர்ப்பணங்கள் அல்லது திதிகளை கொடுக்கணும். சூரியன் உச்சிவானிலிருந்து சாய்ந்ததற்கு பிறகு திதி தர்ப்பணங்களை கொடுக்க கூடாதுங்க. அதாவது மதியம் 12 பிறகு தர்ப்பணம் கொடுப்பதை தவிர்க்கணும். அடுத்ததாக மிக மிக முக்கியமான விஷயம், நீங்க திதி தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி முன்னோர்களை மனதார நினைச்சுக்கிட்டு மதிய நேரத்தில் காகத்திற்கு நம்ம உணவு வைக்கணும். அல்லது காலை நேரத்திலேயே நீங்க
சமைக்கிறீங்கன்னா அந்த நேரத்துல கூட வைக்கலாம். அமாவாசை அன்னைக்கு காலை அல்லது மதியம்னு எந்த நேரம் வேணாலும் காகத்திற்கு நீங்க உணவை வைக்கலாம். வீட்டுல இருக்கக்கூடிய மூத்தவர்கள் யாரோ அவங்க கையால காகத்திற்கு உணவு வைப்பது மிகவுமே விசேஷம். இது அமாவாசை அன்னைக்கு நம்ம சொல்றதுங்க. மற்ற தினங்கள்ல எப்ப வேணாலும் யார் வேணாலும் காகத்திற்கு உணவு வைக்கலாம். அடுத்ததாக அமாவாசை அன்னைக்கு சமைக்கும் போது இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மூன்று காய்கறிகளில் ஏதாவது ஒரு காயை சமைத்தால் 1000 காய்கறிகளை சமைத்து முன்னோர்களுக்கு படைத்த பலன் நமக்கு கிடைக்கும். வீட்டுல நீங்க முன்னோர்களுக்கான படையல் வைக்கிறீங்க, அமாவாசை வழிபாடு செய்யறீங்கன்னா இந்த காயையும் நீங்க வைக்கணும். அதே போல அந்த காயை காகத்திற்கும் நீங்க வைக்கணும். வழிபாடுகள் செய்யாதவங்களா இருந்தீங்கன்னா டைரக்டா நீங்க அந்த உணவை காகத்திற்கு வைக்கலாம். உங்க ஏரியால காகமே வராதுன்னு சொல்றவங்க வீட்டுல கிணறு இருந்தாலும் சரி அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தாலும் நீங்க செஞ்ச அந்த காய்கறியை ஒரு துளி நீங்க அந்த தண்ணீர்ல சேர்க்கணும். நிறைய நீங்க தண்ணீர்ல போடணும்னு கிடையாதுங்க, ஒரே ஒரு துண்டு நீங்க போட்டாலே போதும். உங்க வீட்டுல அல்லது வீட்டு பக்கத்துல நீர்நிலைகளும் இல்லைன்னு சொல்றவங்க ஒரு சின்ன பாத்திரத்துல சுத்தமான தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீர்ல நீங்க சமைத்த காய்கறியை ஒரு சின்ன துண்டு எடுத்து நீங்க போடுங்க. போடும்போது முன்னோர்களுக்கு இது அர்ப்பணமாகட்டும் நினைச்சுக்கிட்டே போடணும். அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த தண்ணீரை நீங்க கிச்சன் சிங்க்ல ஊத்திடுங்க. அந்த காய்கறியை நீங்க டஸ்ட்பின்ல போட்டுருங்க. அந்த சாரத்தை முன்னோர்கள் எடுத்திருப்பாங்க. சரிங்க, சமைக்க வேண்டிய அந்த மூன்று முக்கியமான காய்கறிகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று வாழை மரத்திலிருந்து வரக்கூடிய காய்கறி, அது வாழை தண்டாக இருக்கலாம், வாழைக்காய் அல்லது வாழை பூவாக இருக்கலாம். இரண்டாவது பாகற்காய். பாகற்காய் கசப்பு தன்மை உடையதாச்சே, நாளைய தினம் சமைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இது முன்னோர்களுக்கான படையல், அதுவும் அமாவாசை திதியில் சமைப்பது. அதனால பாகற்காயை தாராளமாக நம்ம சமைக்கலாம், கட்டாயமாக நம்ம சமைக்கணும். இது சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்க விஷயம். மூன்றாவதாக பிரண்டை. சோ இப்ப நம்ம பார்த்த இந்த மூன்று பொருட்கள்ல உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்குமோ அதை நீங்க சமையல்ல சேர்த்துருங்க. சேர்க்கவே கூடாத காய்கறிகள்ல மிகவும் முக்கியமானது உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், முட்டைகோஸ், காலிஃபிளவர், பீட்ரூட், கேரட் மற்றும் பீன்ஸ். அடுத்ததாக இந்த இடத்துல சில பேருக்கு சந்தேகம் வரலாம், முன்னோர்களுக்கு பிடித்த காய்கறிகளை நம்ம சமைக்கலாமா, அதுல இப்ப உருளைக்கிழங்கு இருக்கு அல்லது வெண்டைக்காய் இருக்குன்னா அதை சமைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா சமைக்க கூடாதுங்க. அமாவாசை அப்படின்றது ஒட்டு மொத்தமாக நம்முடைய அனைத்து முன்னோர்களுக்கும் உகந்த நாள். பிறகு அவங்களுக்கு பிடித்த உணவை எப்ப சமைக்கணும்னு பார்த்தோம்னா அவர்களுக்கு வரக்கூடிய வருடாந்திர திதியில் தாங்க பிடித்த காய்கறிகளை நம்ம சமைக்கணும். எந்த திதியில் அந்த குறிப்பிட்ட நபர் இறந்து போனாங்களோ அந்த திதி வரும்போது தாங்க அந்த காய்கறிகளை அல்லது அவர்களுக்கு பிடித்தமான விஷயத்தை படையலில் நம்ம வைக்கணும். இப்ப நம்ம பார்த்த அனைத்து தகவல்களும் சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்க கூடியவை. சோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பித்ருக்கள் சாபம் அப்படின்றது மிகவும் கொடியது, நிறைய சுபகாரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடியது. அதே நேரத்துல இந்த பித்ருக்கள் சாபத்தை எளிதாக நம்மால் நிவர்த்தி செய்ய முடியும். தொடர்ந்து அமாவாசையில் வழிபாடு செய்வது, அவர்களுக்கான திதியில் முறைப்படி தர்ப்பணம் கொடுப்பது, அமாவாசை காகங்களுக்கு உணவு வைப்பது மற்றும் அன்னதானம் செய்தாலே போதும், காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி வீட்டில் சுபிட்சம் பெருகும். அடுத்ததாக ஒரு சின்ன ரகசிய வழிபாட்டு முறை இருக்குங்க, யார் வேணாலும் இதை செய்யலாம். நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விடியற் காலை 4 மணி முதல் 6 மணிக்குள்ளாக வேப்ப மரம் மற்றும் அரச மரம் சேர்ந்து இருக்கும் பாருங்க, நிறைய கோவில்கள் இருக்கும், அதை 108 முறை நம்ம வளம் வரணும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக சோமவார அமாவாசை இதை செய்வது உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கும். மற்ற அமாவாசைகளுக்கு இதை செய்யக்கூடாதுங்க. திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு மட்டும் தாங்க இந்த ரகசிய வழிபாட்டை நாம் செய்யணும். சப்போஸ் உங்க வீட்டு பக்கத்துல வேப்ப மரம் அரச மரம் சேர்ந்த கோவில் கிடையாதுன்னு சொல்றவங்க இந்த வழிபாட்டை நீங்க செய்ய முடியாதுங்க. அதே போல வேப்ப மரம் மற்றும் அரச மரம் சேர்ந்து இருக்கும் இடத்துல விநாயகர் இருப்பாரு அல்லது நாகர்கள் இருப்பாங்க, மேலும் சில அம்மன் சன்னதிகள் கூட இருக்கும். எப்படி இருந்தாலுமே நீங்க வளம் வரலாம். மேலும் எந்த ஒரு சன்னதியும் கிடையாது, வெறும் வேப்ப மரமும் அரச மரம் மட்டும் சேர்ந்து இருக்குன்னா அதையும் நீங்க சுற்றி வரலாம், தவறு கிடையாதுங்க. சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க, கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.